இன்னைக்கு என்னோட மெனுல இருக்கிறது ஒரு வித்தியாசமான டிஷ். அதாவது வடை வந்து ஸ்டாண்டர்ட் ஷேப்பில் தான் நம்ம பார்த்துருக்கோம். அதே ஒரு வித்தியாசமான ஷேப்பில் பண்ணால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி அதில் ஒரு 1 or 2 டிஃப்ரெண்ட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட், அதே மாதிரி இதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு சட்னி, இதெல்லாம் சேர்த்து ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸ் அதான் நீ பண்ணி காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான், பட் இந்த மாதிரி ஒரு யூனிக்காக அவுட் ஆஃப் த பாக்ஸில் திங்க் பண்ணி பண்ணுறது ஆல்வேஸ் உங்கள் குக்கிங் ஸ்கில்ஸை ஒரு வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடும். அதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஐ எம் ஷெஃப் சுந்தா, வெல்கம் டு ரெசிபி செக். ஃபிங்கர் வடைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஒரு உளுந்த வடைக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவையோ அதுதான் ஜென்ரலாக தேவை. அதில் நான் ஸ்பினச் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த பாலக் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒன்று வந்து ரெண்டு ரீசன், ஒன்று வந்து இட்ஸ் வெரி ஹெல்தி, ரெண்டாவது அது வந்து விச் ஹேஸ் கிவ் யூ அர் நைஸ் ஒரு மவுத் ஃபீல், ஒரு க்ரன்ச்சியாக அது ஃப்ரை பண்ணுறப்போ ஒரு கீரை வடைக்குள்ளே என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அது கொடுக்கும். அதே மாதிரி இட்ஸ் வெரி ஹெல்தி அண்ட் ஹை ப்ரோட்டீன். ஸோ அதனால் எஸ்பெஷலி நீங்கள் சில்ட்ரன்ஸ் கொடுக்குறப்போ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் டிஷ்லேயே ஆட் பண்ணுறது இட்ஸ் அ ஹெல்தி டிஷ். இந்த ஃபிங்கர் வடை ரெண்டு ஸ்டேஜ் ப்ராசஸ், அதாவது ஒன்று வந்து நம்ம அந்த ஃபிங்கர் வடையை ஃபஸ்ட்டு ஸ்டீமிங் பண்ணிடுறோம், அரைச்சி ஸ்டீமிங் பண்ணிடுறோம், ரெண்டாவது அதை வந்து கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி சட்னியோடு கொடுக்குறோம். இப்போது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், உளுந்து வடைக்கு தேவையான மெயினான ஒரு ப்ராசஸ் வந்து உளுந்தை வந்து ஊற வைக்கிறது. அதை வாஷ் பண்ணி ஒரு 2 hours, 1 to 1.5 hours அதை ஊற வச்சுட்டா அது ரெடி ஆயிரும். இப்போது நம்ம உளுந்துக்கு என்ன பண்ணுவோம், தண்ணி ஊற்றி கிரைண்டரில் நல்லா ஃப்ளஃபியாக அரைப்போம். பட் இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை வீட்டில் இருக்கிற ஒரு மிக்சிலேயே போட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு கோர்ஸ் கிரைண்டிங், நைஸாக அரைக்காமல் ஜஸ்ட் ஒரு கோர்ஸ் கிரைண்டிங் பண்ணி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இது ரொம்ப ஈஸி, ஜஸ்ட்டு மிக்சி ஆன் பண்ணி ஒரு 2 சுற்று சுற்றுனீங்கனாலே இந்த மாதிரி வந்துடும். ஸோ இட்ஸ் வெரி குயிக் ஆல்சோ. ஸோ இப்போது இதில் இதுதான் பேஸ், இந்த பேஸில் நான் என்ன பண்ணுறேன், கட் பண்ணி வச்சுருக்கிற மற்ற இன்க்ரீடியன்ஸ் ஸ்பினச்சு, அசஃபோட்டிடா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு சாலிடான ஒரு மிக்ஸாக வச்சுக்கிறேன். இதை வந்து இப்போ ஸ்டீமரில், இட்லி ஸ்டீமரில் ஒரு பிளேட்டை வச்சு, என்ன வீட்டில் உங்களுக்கு பிளேட் இருக்கோ அதில் அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி இதை ஒரு 8 to 10 minutes நான் ஸ்டீம் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுனா, இந்த மிக்ஸ் வந்து குக் ஆகி உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக, ஒரு ஃபிங்கர் சிப்ஸ் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போது இந்த ஸ்டீமரில் ஒரு 10 minutes ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், ஒரு ஃபோர்க் எடுத்து நான் செக் பண்ணுறேன். ஸோ இப்போ குக் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ரெடி. இதை நான் இப்போ என்ன பண்ணுறேன், நைஃப்பில் அழகாக ஈஸியாக ஒரு ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி, ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி அழகாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் நான். ஸோ இப்போது இதை வந்து ஒரு மீடியம் ஹாட் ஆயிலில் ஒரு ஃப்ரை பண்ணுறேன், ஒரு க்ரன்ச்சியாக கிடைக்கிற, ரொம்ப ஃப்ரை பண்ணிடுவேன்னா பஸ் ஜஸ்ட் கோல்டன் ப்ரௌன் கலரில் பண்ணோன்னு என்ன ஆகும் அப்படின்னா, வெளியில் அழகாக ஒரு க்ரன்ச்சி ஃபீல் இருக்கும், உள்ளே வந்து லைட்டாக சாஃப்ட்னஸ் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஃபைனல் டிஷ். ஸோ இது வெரி சிம்பிள் டிஷ், பட் ஆனால் அந்த தாட் ப்ராசஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அது ஒரு வடையவே நம்ம வேறு ஷேப்பில் வேறு இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போது அந்த ரா ஆனியன் சட்னி ரொம்ப சிம்பிள். இதில் வந்து நான் இந்த இன்க்ரீடியன்ஸோடு நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வெள்ளத்தை ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த வெள்ளை வந்து ஒரு கிவ் யூ வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர், அது ஒரு டேஸ்ட்டு அது கொடுக்கும். அது வந்து இந்த உளுந்து வடையோடு நீங்கள் தொட்டு சாப்பிட்றப்போ ஒரு நல்ல மவுத் ஃபீல் கொடுக்கும். அதை இப்போ நம்ம அரைச்சிடலாம். ஸோ இப்போது சட்னி ரெடி, நமக்கு ஃபிங்கர் வடையும் ரெடி, நம்ம சர்வ் பண்ணுறோம். ஒரு ஃபிங்கர் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க, வித்தியாசமான ஒரு ப்ராசஸ். நார்மல் டிஷ், நார்மல் இன்க்ரீடியன்ஸ் தான், பட் அதை எப்படி வித்தியாசமாக நம்ம பண்ணி எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து ஏன் இந்த ஃபிங்கர் வடை ஏன் ரொம்ப யூனிக் அப்படின்னா, இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்நாக்ஸ், எஸ்பெஷலி உங்கள் குழந்தைங்களோட ஸ்நாக் பாக்ஸ், ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா இந்த ஸ்நாக் பாக்ஸில் இதை வச்சிடலாம். ஏன்னா இது ஆறி சாப்பிட்டாலும் ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ரெண்டாவது, இது வந்து ஹை ப்ரோட்டீன், ஏன்னா நம்ம உளுந்து வந்து நம்ம ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட்டு. ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு நல்லது. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மவுத் ஃபீல் கிடைக்கும், ஈஸியாக சாப்பிட்றலாம். அது ஒன்று. ஸ்நாக்ஸாக சர்வ் பண்ணிங்கன்னா இந்த சட்னியோடு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் என்ன ப்ராசஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டீமிங் பண்ணோம்,
அதுக்கப்புறம் அதை அரைக்கிறதே வந்து ஒன்று ரெண்டாக தான் அரைச்சோம், மிக்சியில் தான் அரைச்சோம், ரொம்ப ஈஸி குயிக்காக பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அதை அழகாக ஸ்டீம் பண்ணி அழகாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணோம். பச்சை வெங்காய சட்னியில் வெல்லம் ஆட் பண்ணி பண்ணோம். இது இப்போது ஒரு பெர்ஃபெக்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ். காஃபி டீ பெர்ஃபெக்ட், இல்லை குழந்தைங்க ஸ்நாக் பாக்ஸ் பெர்ஃபெக்ட். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. இன்னைக்கு ஒரு நார்மல் டிஷ்ஷை ஒரு வேற ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்ததில்ல. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா வெல்கம் டு ரெசிபி செக்கர். நீங்கள் அதை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஹாப்பி குக்கிங்.